அமரேசா, அண்டத்தை பிளக்கும் அணுகுண்டு ரகசித்து அந்த மனிதண்டமிருந்து அதிவிரைவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அசுரர்கள் யாரு கண்ணிலும் தெம்படாமல் அவனை பதுக்கி வைக்க வேண்டும். கவலை வேண்டாம், அவனை சுற்றி பலமான காவல் போட்டு இருக்கிறேன். அமர உலகத்தை தாண்டி அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன அடித்தடி சமாச்சாரம் நடக்குது? வேறொன்றும் இல்லை, நீங்கள் நாட்டியம் ஆடிய போது காலால் அடி போட்டீர்களே, அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வேறொன்றும் இல்லை. இவங்கெல்லாம் யாருங்க? இவர் குபேரன். ஓ, வணக்கம் வணக்கம். இவர்தான் குபேரங்கிறதா? இவருக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கலாம்னு பாக்குறேன். நிறைய அவர்கிட்ட இருக்கு, கொஞ்சம் அப்படி அவகரிச்சுக்கலாம். அவர் யாருங்க? இவர் வந்து வருணா. வருணா மழை, மழைக்கு அதிகாரி. வணக்கம். என்னையா நீங்க எப்படி கவனிக்காம இருக்கிறீங்க? கொட்டுனா ஒரே அடியா கொட்டுறீங்க, இல்லைன்னா அது திசையை எட்டி பாக்குறது இல்ல. சார், இந்த திருநெல்வேலி சைடுல கொஞ்சம் வறண்டு கிடக்கு, கொஞ்சம் கொட்டிட்டு வாங்கலாம். அவர் யாரு? இவர் தான் அக்னி. அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். நெருப்பா? அடாடாடா, இந்த மனுஷன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றாருங்க. என்ன? அடுப்புல உலைய வச்சு அரிசியை களைஞ்சு போட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளார வடிச்சு கடிச்சு வச்சிருந்தாலும் வந்தவன திங்கிறதுக்கு தோது. அதை தீச்சு கெடுத்து போறாருங்க ராத்திரி பூரா பட்டினி. கொஞ்சம் கவனிச்சுங்க. இவர் தான் வாயு. வாயு? ஆமா, வாயுங்கிறது இவரு தானா? ஐயோயோ, பொல்லாத மனுஷங்க இந்த ஆளு. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கிறான். சரி, 6 மாசம் ஆச்சு அவன் இடுப்புல இவர் ஏறி உட்கார்ந்து. அன்னைக்கு வளைஞ்சவன் நிமிரவே இல்லைங்க. பல ஊசி போட்டு பாக்குறான், ஒன்றும் நடக்கல. அது மட்டுமா, இந்த ஆளு புயல்னு பேரை மாத்திக்கிட்டு எங்க பக்கத்துல பட்டுக்கோட்டை அறந்தாங்கின்னு நல்ல செழிப்பான இடம், அந்த இடத்துல வந்து அடிச்சு திம்சம் பண்ணி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தர நிக்க வச்சு விட்டாரு. அந்த நிமிஷம் மட்டும் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு மாட்டி இருந்தாரு, சக்க புளி புழிஞ்சிருப்பாங்க. வேண்டாம், அதெல்லாம் தப்பு. சரி, அது இருக்கட்டும். அணுக்குண்டை பற்றி நீங்கள் சொன்னவைகளை இவர்களிடம் சொன்னேன். நம்ப மறுக்கிறார்கள். நம்ப மறுக்கிறாங்களா? நம்பாதவங்க கிட்ட நாயா உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கணுங்கிறேன். நம்பர் ஆளா பார்த்து உட்காருங்க. நம்பாமல் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னிடம் கூறிய அந்த அணுக்குண்டு விஷயத்தை பற்றி இவர்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரியா போச்சு, அவ்வளவு ஈஸியில தெரிஞ்சுக்க பாக்குறாங்களா? எங்க பூலோக வாசிங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பல ஒத்தர்களை அனுப்பிச்சு வச்சு பாக்குறாங்க, ஒண்ணும் நடக்கல. நான் தருகிறேன் 1 கோடி ரூபாய். ஐயா, 1 கோடி ரூபாய் நீங்க கொடுப்பீங்க, எனக்கு என்ன அதுல மிஞ்சும்? ஏன் மிஞ்சாது? எங்க பூலோகத்துல வருமான வரி, லாப வரி, அமுத லாப வரின்னு பல வரிகள் இருக்குது. இத பிப்ரவரியில கணக்கு தீர்த்து கொடுத்தா ஜனவரி கூட மிஞ்சாது. ஓஹோ, 2 கோடி ரூபாய் தருகிறேன். இது அதை விட டேஞ்சர். 4 தலைமுறையா நாயா அலைஞ்ச உனக்கு திடீர்னு 2 கோடி ரூபாய் எப்படிரா வந்ததுன்னு அரசாங்கத்துல எங்களை கணக்கு கேட்பாங்க. நாங்க சரியா கணக்கு சொல்லல, கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க. தெரிந்தால் தானே கேட்பார்கள். யார் கண்ணிலும் படாமல் வைத்துக் கொள்ளுங்களேன். மிஸ்டர் மழை, நீங்க சொல்றது கரெக்ட். உங்க இந்திரன் இருக்கிறாரு, அவருக்கு 1000 கண்கள் இருக்கிறதாக புராணத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. இவருக்கே 1000. எங்க ஊர்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு 2000 கண்கள் இருக்கு. அங்க ஒண்ணு நடக்காது. பூமியில் புதைத்து வைத்து விட்டா? அதுக்குத்தான் போலீஸ்ல நாய் வளர்க்கிறாங்களே. இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற எதைத்தான் நாங்கள் கொடுப்பது? அப்படி சப்ஜெக்டுக்கு வாங்க. எங்களுக்கு வேண்டியது அணுக்குண்டு ரகசியம். எனக்கு வேண்டியது என் மனைவி மீனாட்சியின் உயிர். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க எங்களால் முடியாதே. எம்பெருமான் மகாவிஷ்ணு ஒருவரால் தான் முடியும். இத பாருங்க, நீங்க மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவீங்களோ இல்ல மகிஷாசுரன் காலில் விழுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ளார காரியம் நடந்து தீரணும். இல்ல இந்த அணுகுண்டு ரகசியத்தை வேற ஒரு அரக்கன் கேட்டுக்கிட்டு இருக்கா, அவங்கிட்ட நான் சொல்லி போடுவேன். வேண்டாம் வேண்டாம், உங்கள் ஆசையை நிறைவேற்ற நாங்கள் வேறு வகையில் ஆலோசிக்கிறோம். ஆலோசனைக்குரிய நேரம் 24 மணி நேரம். தேவேந்திரா, என்ன செய்வது? இறந்தவளை உயிர்ப்பிக்க சொல்லிவிட்டானே. அதுதானே, அது நம்மால் எப்படி முடியும்? இருக்கட்டும், உயிரின் மீது வெறுப்பு தோன்றி உண்மையை கக்கும் வரை அவனை தேவலோகத்திலேயே பலமான காவலில் வைப்போம். அதுதான் சரி. வரிசையா நில்லுங்க.
ஒன்று போகுதுப்பா ரெண்டு மண்டு 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 சுந்தர் என்ன இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜாஞ்சுமானிக்கிறீங்க ஆடுங்க ஆடுங்க ஐயோ இதெல்லாம் இன்ஜின் இல்லாத ரயில் பெட்டி மாதிரி போறாளுங்களா எங்க இடிச்சுட்டு விழுறாளுங்களோ தெரியும் வாங்க நாம போலாம் உங்களை போன்ற பாவிகளுக்கு கதவு எப்பொழுதுமே திறக்காது இது வைகுண்டம் தெரிஞ்சுதான் வந்தோம் பேசாதே உன் வாய் வீச்செல்லாம் இங்கு செல்லாது மரியாதையாக போய்விடுங்கள் இதனால அடிச்சு எங்க ரெண்டு பேரும் மண்டை உடைஞ்சாலும் சரி நாங்க மகாவிஷ்ணுவை பார்க்காம போக மாட்டோம் சத்யாகிரகம் அப்படியா அந்த மானிடன் இங்கும் வந்து விட்டானா ஆம் பிரபு அவனோடு ஒரு பெண்ணும் இருக்கிறாள் மண்டை நுழைங்கினாலும் மகாவிஷ்ணுவை காணாமல் திரும்ப மாட்டேன் என்கிறான் முரடன் இந்த பிரம்மஸ்வரூபத்தை காண அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது பிரகலாதனை போல் சத்தியாகிரகம் செய்திருக்கிறானா அல்லது துருவனை போல் தவம் செய்திருக்கிறானா தவம் செய்யவில்லை என்றாலும் ராமதாசனை போல் பக்தியாவது செலுத்தி இருக்கிறானா ஏக பரம்பொருளே இப்போதே பூலோகத்தில் பக்தி மார்க்கம் குறைந்து கொண்டு வருகிறது உடலை அக்னியிலிட்டு உக்கிரமான தவம் இயற்றும் உத்தமர்கள் ஒருவர் கூட இல்லை இந்நிலையில் தகுதியற்ற அவனுக்கு தாங்கள் தரிசனம் அளிப்பதால் தர்மமே அழிந்துவிடும் தங்களை காண ஒரு சில பக்தர்கள் செய்யும் முயற்சியும் தளர்ந்துவிடும் ஆகவே தாங்கள் அவனுக்கு தரிசனம் அளிப்பது கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை நீங்கள் எல்லாம் வைகுண்ட வாசிகள் அதாவது சதா எங்கள் அருகிலேயே இருப்பவர்கள் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாது அது எப்படி பொய்யாகும் சகோதரர்களே வந்திருப்பவன் பக்தன் அல்ல யோகி அல்ல ஞானியும் அல்ல ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக பலன் கருதாமல் பாமர மக்களுக்கு பரிவோடு தொண்டாற்றிய ஒரு புனிதமான தொண்டன் புரியவில்லையே அம்மணி புரிந்து கொள்ளுங்கள் உடலை தீயிலிட்டு உக்கிரமான தவம் ஏற்றுபவனை விட ஒன்று மரியாதை ஏழை மக்களுக்கு எவன் ஒருவன் உள்ளன்போடு பாடுபடுகிறானோ அவன் உத்தமன் பக்தன் ஞானியும் அவனுக்கு நிகராக மாட்டான் லோகமாதா புலன்களை அடக்கி புனித தவம் இயற்றும் யோகிகளை விட புது தொண்டன் உயர்ந்தவன் என்கிறீர்களா சந்தேகம் என்ன தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற தன்னல நோக்கத்தோடு தவம் ஏற்றுகிறான் யோகி உயிரினங்களுக்கெல்லாம் இன்பம் கிட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றுகிறான் தொண்டன் அது மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் நானே நிறைந்திருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பறைசாற்றிருக்கிறார் பரந்தாமன் தனிப்பட்ட ஒரு கோவிலுக்கு செய்யும் பூஜையை விட இவரே நிறைந்திருக்கும் அந்த நடமாடும் கோயில்களுக்கு ஜாதி மத பாகுபாடு என்று எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அவன் ஆண்டவனை நினைக்க வேண்டும் என்பதல்ல ஆண்டவன் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தொண்டனுக்கும் தொண்டனாகி விடுகிறார் அத்தகைய தூய தொண்டர்களில் ஒருவனை இப்பொழுது வந்திருக்கிறார் திறந்து விடுங்கள் கதவை Thank you.
நீலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, வணக்கம் வணக்கம். தாயே, லோகமாதா, மகாலட்சுமி, நித்ய சுமங்கலி, வணக்கம வணக்கம். எழுந்திரையா புதிய மராஜரே. அன்புக்கு வசமாகும் அரும்பொருளே, அடியேன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து என்னை ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பனே, நான் குறிப்பிட்டது உயிர்களை பறிக்கும் யமனை அல்ல, ஏழைகளின் இன்னலை பறிக்கும் யமனே என்றுதான் சொன்னேன். இங்கு வந்த காரணம்? இறைவா, பூலோகத்தை யுத்தமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அணுகுண்டுகளும் ஹைட்ரஜன் பாம்புகளும் பெருகி உலகத்தையே அழிக்கக்கூடிய அபாயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிரபு. அப்படியா? சமாதான பிரியர்கள் எந்த நாட்டிலும் இல்லையா? இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக எங்கள் பாரத நாட்டினர் மட்டும்தான் சமாதான தூதர்களாக உலகமெங்கும் சுற்றி வருகிறார்கள். பஞ்சசீல கொள்கையை பாரெங்கும் பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் தாங்கள் உடனே அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நேரம் நெருங்கும் போது நிச்சயம் அவதரிப்போம். நீ வந்த வேலை முடிந்து விட்டதா? வேலை முடியல. சுவாமி நாரதரிடத்துல சொல்லி அனுப்புன வேலை முடிய போகுது. அதுக்குள்ள என்னுடைய மீனாட்சிக்கு உயிரை கொடுத்து என் கூட பூலோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்க முடியா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தொண்டனே, நீ கேட்கும் வரம் உலக நியதிக்கு விரோதமாயிற்று. சுவாமி, அந்த நியதியை மீறி எத்தனையோ பேருக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். உதாரணமாக சாவித்திரியின் பதிபக்தியை மெச்சி சத்தியவானுக்கு உயிர் கொடுத்துறீங்களா? ஆமாம். அதனால பாருங்க, ஒரு பொம்பளை ஆம்பளை உயிரை மீட்டுக்கிட்டு வந்துட்டா ஆம்பளைங்க நீங்க எந்த காரியத்தை சாதிச்சீங்கன்னு இந்த பெண்கள்லாம் நம்மளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதனால நம்ம ஆம்பளைங்க மானம் தங்கணும்னா சுவாமி பெரிய மனசு வச்சு கிருபை செய்து மீனாட்சி உயிரை எனக்கு தரும்படியா கேட்டுக்கிறேன். லக்ஷ்மி, இவன் சாமர்த்தியமான உரையாடலை கேட்டாயா? அதை மெச்சியாவது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுங்களேன். சரி அன்பனே. சுவாமி, நீ கோரியதெல்லாம் நிறைவேறட்டும். நீ மீனாட்சியை அழைத்துக் கொண்டு பூலோகத்திற்கு போய் வள்ளுவன் வாசுகியும் போல் குடும்பம் நடத்தி காந்தியும் கஸ்தூரியும் போல உலகத்திற்கு தொண்டு செய்கிறோம். வாழ்க பல்லாண்டு. வளர்க மாங்கல்ய பாக்கியம். வணக்கம் சுவாமி. வணக்கம் தாயே. வணக்கம் தாயே.